நமஸ்காரம். சில செயல்கள் நாம் செய்யக்கூடாது, அதுவும் பொது இடங்களில் தவிர்க்க வேண்டும். அது அப்படி செய்யும்போது பிறருக்கு எரிச்சலை கொடுக்கிறது. அதுவும் இந்த காலத்தில் அது அதிகமாகிக் கொண்டே வருகிறது. கோயிலுக்கு செல்கிறோம், பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம், ஏதோ வேத பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடப்பட்டு வருகின்றன, அல்லது ஒரு சொற்பொழிவு உபன்யாசம் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி சமயங்களில் இடங்களில் நமக்கு இருமல் வருகிறது அல்லது தும்மல் வரலாம். இருமினாலோ தும்மினாலோ அது நம் வசத்தில் இல்லை. ஒரு நிமிஷம் சிலர் திரும்பி பார்ப்பார்கள், அதற்கு மேல் சரி இருமுகிறது என்று விட்டு விடுவார்கள். தொடர்ந்து இருமினால் அது நாமே நகர்ந்து போய் விடுவதுதான் நல்லது. மற்றொருத்தர் சொல்லும்படி வைத்துக் கொள்ள வேண்டாம். இது கூட சரி, இருமலையோ தும்மலையோ ரொம்ப பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் அதே நம் கையில் இருக்கும் மொபைல் கிணுகிணுன்னு அடிக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம், அது கண்டிப்பாக யாருக்கும் எரிச்சலை கொடுக்கும். ஏன், இருமினதும் தொந்தரவு தானே, மொபைல் அடித்தாலும் தொந்தரவு தானே என்றால் அப்படி இல்லை. இருமினது இயற்கை, அது பொறுத்து கொள்ளலாம். ஆனால் மொபைல் அடித்தால் அது நம் தவறு, அதை சுவிட்ச் ஆஃப் செய்திருக்க வேண்டும் அல்லது அடிக்காமல் வைத்திருக்க வேண்டும். சிலருக்கு எங்கிருந்தாலும் மொபைல் அடிக்க விடுவது ஒரு திருப்தி, அது ஏதோ பெருமைன்னு நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது மிகச் சிறுமை. நான் முக்கியமான நிகழ்ச்சியில் இருக்கும்போது குறுக்க எடுத்து பேசுவது, கோயிலில் பிரதட்சிணம் செய்து கொண்டிருக்கும் போது பேசிக்கொண்டே பிரதட்சிணம் பண்ணுவது, கர்ப்பகிரகம் வரை போன் மணியை அடிக்க விடுவது, இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியவை, செயற்கையானவை, பொது இடங்களில் தேவையில்லாதவை. இது ஒரு வேறுபாடு சொன்னேன். இருமுவதும் தொந்தரவுதான், மொபைல் போன் ரிங்கும் தொந்தரவுதான், ஆனால் வேறுபாடு உள்ளது. இன்னொரு சமயம் கோயிலில் தரிசிப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் சற்று குள்ளமாக இருக்கவே எட்டி எட்டி பார்த்தார், அல்லது கையை ஊன்றி கொண்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தார். அதை அப்படி யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவரால் பார்க்க இயலவில்லை, நன்கு கால்களை ஊன்றி கொண்டு எழுந்து நின்று பார்க்கிறார். அவரும் தரிசிக்க வேண்டும், நாமும் செய்ய வேண்டும், பொறுத்துக் கொள்வோம். அதே கையில் இருக்கும் மொபைலை தூக்கி போட்டோ பிடிக்கிறேன், வீடியோ பண்ணுகிறேன், அது கூட சரி. உடனே லைவை அழுத்தி எங்கோ இருக்கும் என் உறவுக்காரர்களுக்கு இங்கிருந்து காட்டுகிறேன். இப்படியெல்லாம் குறுக்கே வைத்தால் பின்னாடி இருப்பவருக்கு தொந்தரவு தான். ஏன், அவர் எம்பி எம்பி பார்த்தாலும் தொந்தரவு நமக்கு மறைக்கப் போகிறது, மொபைலை வைத்து பார்த்தாலும் மறைக்கப் போகிறது. என்ன வேறுபாடு என்றால், பெரிய வேறுபாடு. முதலில் பார்க்கவர் பார்க்க முடியவில்லை, நேரே வந்திருக்கிறார், அதனால் எம்பி பார்க்கிறார். வாஸ்தவம், பொறுத்து கொள்ளலாம். ஆனால் மொபைலை வைத்து காட்டினால் அதுவும் எங்கோ இருப்பவருக்கு காட்டினார், கண்டிப்பா நாலு பேர் ஷுல் என்று பேசத்தான் பேசுவார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு டிராமாவுக்கோ சினிமாவுக்கோ போயிருக்கிறோம், விளக்கு அணைகிறது, கரண்ட் போய்விட்டது, எலக்ட்ரிசிட்டி போய்விட்டது, உடனே ஒன்றும் பார்க்க முடியாதே, முணு முணு என்பார்கள், உச்சு உச்சு கொட்டுவார்கள், என்ன இப்படி வைத்திருக்கிறார்களே, ஜெனரேட்டர் இல்லையா என்பார்கள். அங்கு ஜெனரேட்டர் இல்லையான்னு சொல்வது புரிகிறது. அதே ஒரு கோவில், ஒரே பிரகாசமான விளக்குகள், அது திடீர் என்று எலக்ட்ரிசிட்டி போய்விட்டது. அந்த சமயத்தில் எல்லாருக்கும் வருத்தமாக இருப்பதை விட பழைய காலத்தில் ஏற்றின எண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் பெருமானை தரிசித்த நினைவு வரும். அதுதான் இன்னும் பேரழகு. இந்த பளீர் என்ற வெளிச்சமா அவருக்கு அழகு, அவர்தான் பிரகாசம். அப்படி இருக்கும்போது இந்த விளக்குகள் அணைந்து தீபஹாரதி விளக்கிலேயோ அல்லது தொங்கும் சரம் விளக்கு, நிலை விளக்கு, இந்த விளக்கின் ஒளியில் அவரை தரிசிக்கும் போது யாரும் குறை சொல்ல மாட்டார்கள், இந்த விளக்கு வராமலே இருக்கட்டும் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படி ஒரே விஷயம் ஒரு இடத்திலேயே இது ஒத்துக்கொள்ளப்படுகிறது, அதனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதுபோலதான் விளக்கும் இங்கு ஒத்துக்கொள்ளப்படுகிறது, அங்கு யாரும் ஒத்துக்கொள்வதில்லை. எதெதற்கோ கியூவில் நிற்கிறோம், அப்போதெல்லாம் எரிச்சலாக இருக்கும், இப்படி காத்திருக்கிறோமே என்று. அதே போலத்தான் ஒரு டாக்டர், ரொம்ப தெரிஞ்ச டாக்டர், நல்ல டாக்டர், நமக்கு ரொம்ப நாட்களாக பார்க்கிறார், நிதானமாக பேஷண்டை கவனித்து டயக்னைஸ் பண்ணி சொல்லிவிடுவார். நான் 20 வருஷமாக அவரிடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். நமக்கு முன்னால் ஒரு பேஷண்ட் அரை மணி நேரம் இருக்கும்போது பின்னால் இருக்கும் நமக்கு எரிச்சல் வரக்கூடாது, வராது. ஏன்னா அடுத்து நம்மை உட்கார்த்தும் போதும் அந்த டாக்டர் அவ்வளவு கனிவாகத்தானே பார்க்க போகிறார், அப்படித்தானே மற்றொரு பேஷண்டை பார்த்து கொண்டிருப்பார். புரிந்து கொள்வோம், எரிச்சல் படமாட்டோம். ஆனால் வேறு எங்க கியூவில் காத்திருந்தாலும் எரிச்சலாகத்தான் இருக்கும்.
அதனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை எங்கு செய்கிறோம், இங்கு இது கூடுமா, இந்த வம்பு இங்கு பேச வேண்டுமா, லொடலொடா என்றோ மெதுவாகவோ பொது இடங்களில் அப்படி பேச வேண்டுமா, எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்து பேச்சு இருக்க வேண்டும், சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறோமா, இது எல்லாமே சிந்தித்துத்தான் செயல்பட வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.